அசானி புயல் தாக்கம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. சென்னையில் நள்ளிரவில் இருந்தே மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை சென்னை துறைமுகம் பகுதியிலிருந்து பதிவிடுகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். காளிதாஸ் சொல்லுங்க, நீங்கள் இருக்கும் பகுதியில் மழையின் நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம் மோனிஷா. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அசானி புயல் காரணமாக மழை பெய்து வருகிறது. அசானி புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட ஆந்திரா ஒரிசா கடற்கரையை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்றது. சென்னையில் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் வீசப்படும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னையில் திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, ராயபுரம், கே கே நகர், எழும்பூர், ஈஎன் செட்டி ரோடு, நுங்கம்பாக்கம், பட்டினம்பாக்கம், மயிலாப்பூர், மந்தவெளி, கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் லேசான மழையும், சென்னை புறநகரமான கூடாஞ்சேரி, பெருங்குளத்தூர், தாம்பரம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரம் ஓரிரு இடங்களில் கணிசமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் நகரும் மற்றும் காற்றின் திசையின் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்ய உள்ளதாக வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழை வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரவு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று கனமழையும் நாளை அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆந்திராவுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. மோனிஷா. காளிதாஸ், தற்போது பெய்து வரும் மழையால் தற்போது சென்னை நகரில் தண்ணீர் தேங்கி இருக்கா? பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க? தற்போது வேலைக்கு செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்க வாய்ப்பு இருக்கு. போக்குவரத்து பாதிப்பெல்லாம் எப்படி இருக்கு? குறிப்பாக சென்னையில் அண்ணா சாலை பகுதியில் திடீரென்று பெய்த மழை காரணமாக ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. பள்ளிக்கு செல்வோர், கல்லூரிக்கு செல்வோர் மற்றும் வேலைக்கு செல்வோர்கள் அனைவரும் குடைபிடித்துக் கொண்டு மற்றும் ரெயின்கோட் அணிந்து கொண்டு செல்கின்றனர். மோனிஷா. காளிதாஸ் தொலைபேசி வாயிலாக தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.